வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். Baby.
திருப்பாடல் 55:22. ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவளிப்பார். அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். சிறு குழந்தைகள், தங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது ஓடிச்சென்று தன் தாயின் மடியில் முகத்தை மறைத்து கொள்கின்றன. தன் தாய் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை குழந்தைகளை அப்படி செயல்பட தூண்டுகின்றது. தாயின் அருகில் இருக்கும் குழந்தைகள் எதற்கும் பயப்படுவதில்லை, கவலைப்படுவதும் இல்லை. நாமும் கவலைகள், பயங்கள், கஷ்டங்கள் மத்தியில் இருக்கும்போது ஓடிச்சென்று ஆண்டவரின் பாதத்தை பற்றிக் கொள்வது, அவரது பிரசன்னத்திற்குள் நம்மை மறைத்து கொள்வதுதான் நமக்கு நல்லது. நமது பாரங்களை சுமந்து கொண்டு நம்மை தாயை போல தேற்ற ஆவலோடு இருக்கும் ஆண்டவரிடம் நம்முடைய சுமைகளை கவலைகளை கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அவர் ஒருபோதும் நம்மை வெக்கப்பட்டு போக விடமாட்டார், மாறாக இளைப்பாறுதலும் அமைதியும் தருவார். ஜெபிப்போமாக. ஆறுதலின் ஊற்றே இறைவா, இந்த பிள்ளைக்கு மனமிறங்கி இவர்களை வாட்டி விதைக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஆறுதலும் அமைதியும் கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம், தூய அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.